கடந்த சில நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்திலே சேவியர் குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். அதுவும் பங்கு ஆலயத்திலேயே, பங்கு குரு முன்னாடியே அந்த நிகழ்வு நடந்தது என்று சொல்லி நிறைய செய்திகள் இன்று பேசப்பட்டு வருகிறது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்ற முறையில் என் மனதில் எழுந்த ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு பங்கு ஆலயத்திலே இருக்கக்கூடிய உரிமை என்ன? அடிப்படையில் அவன் அந்த பங்குக்கு ஒரு உறுப்பினராக, அந்த பங்கின் இறைமக்களிலே அவனும் ஒருவனாக, அந்த நிலையை முழுமையாக அவன் சிறப்படுத்துவதற்கு அவனுக்கும் அந்த பங்குக்கும் என்ன தொடர்பு? அவன் அந்த பங்கிலே ஒரு சந்தா செலுத்துகின்ற ஒரு உறுப்பினராக இருக்கின்றான். அந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற அனைத்து பக்தி முயற்சிகளிலும் அவனுடைய பங்கு இருக்கிறது. காணிக்கை கொடுக்கின்றான், நன்கொடை கொடுக்கின்றான், பங்கு வளர்ச்சிக்கு தன்னையே அவன் ஒப்பு கொடுத்து நிறைய பணிகள் செய்கின்றான். இப்படித்தான் பல பங்குகளிலே பல கிறிஸ்தவர்கள் தங்களை முழுமையாக தியாகத்தோடு பணி செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் பொதுநிலையினருக்கு பங்கிலே மிகுந்த அக்கறையும், பங்கின் பணிகளிலே ஈடுபாடும், பங்கு தந்தையினோடு ஒருங்கிணைந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சகோதரன் இறந்து போன மறைந்த சகோதரன் சேவியர் குமார் தன் பங்கிலே மக்களுடைய பணத்தை எடுத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த குருவாரிடத்தில் கணக்கு கேட்டிருக்கின்றார். இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் நல்லது, வெளிப்படையாக இருந்தால் நல்லது, அதனால் நோட்டீஸ் போர்டில் போடுங்க அப்படின்னு தான் அவர் கேட்டுக்கார். அது அவருக்கு அடிப்படை உரிமை, அது கூட அவர் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு. ஆனால் இதில் என்ன பின்னணி, அரசியல் பின்னணி, தனிப்பட்ட பகை, இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய உரிமை அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்தவத்தின் தன்மையா? இது ஒரு நல்ல கிறிஸ்துவினுடைய பண்பிலே வளர்ந்து ஆளாக்கப்பட்டு ஒரு குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டு அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அந்த பங்கு மக்களையே அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு பங்கு மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படிப்பட்ட கடமையில் அந்த சேவியர் குமாரை, அந்த ராபின்சன் என்ற அந்த அருள் தந்தை காப்பாற்றியிருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய கேள்விக்கு உரிய பதில் சொல்லியிருக்க வேண்டும், சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அவர் கேட்பதற்கு உரிமை உண்டு, அவர் சொல்லுவதற்கு உரிமை உண்டு, கடமை உண்டு. அங்கு அது மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவினுடைய உண்மையான மாண்பு, நீதி, நேர்மை விளங்க வேண்டிய அந்த இடத்தில் அது அத்தனையும் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது ஒரு முன் உதாரணமாகி விடுகிறது. இன்று அரசியல் பின்னணியிலே கிறிஸ்துவ சகோதரர்கள் முழுமையாக அவர்கள் கவரப்பட்டு கட்சியின் பின்னணியிலே குருத்துவத்துக்குள் சென்று, அதாவது பங்கு ஆலயங்களுக்குள் சென்று அவர்களுடைய அந்த வலிமையை நிலைநாட்ட பார்க்கின்றார்கள். இதற்கு குருக்கள் சைடிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, மக்கள் சைட்லேயும் பிரச்சனை இருக்கிறது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு குருவானவர் நடந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அரசியல் பின்னணியில் குருவானவரும் சேர்ந்து அடித்து கொன்றார்கள் என்று இன்றைக்கு முக்கிய குற்றவாளிகளில் முதல் ரெண்டு குற்றவாளிகள் என்று சொல்லி ஒரு அரசியல், அதாவது அந்த கட்சியினுடைய செயலாளர் ஒருவரையும் இந்த குருவானவரையும் தான் முதல் குற்றவாளி பட்டியலில் வைத்திருக்காரு. இது வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை சார்ந்த என்னை போன்ற அநேக சகோதர சகோதரிகளுக்கு மன வேதனை அளிக்கிறது. கிறிஸ்துவனுடைய அந்த உண்மையான பண்பு எங்கே, கிறிஸ்துவனுடைய மாண்பு எங்கே, நீதி எங்கே, அது விளங்க வேண்டிய இடம் இப்படி ஒரு கொலைகார இடமாக மாறிவிட்டதே. பங்கு தளம், அது குறிப்பாக பங்கு சமயம் ரூம்லேயே நடந்திருக்குன்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கிறப்ப நாம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கிறிஸ்து உண்மையிலேயே நமக்குள் வாழ்கிறாரா? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் இருக்குமே என்றால் நீங்கள் நினைத்து கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த இயேசு நம்மோடு வாழ்கிறாரா? நாம் உன் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் கேள்விக்குறியாகின்றது. நம்மை போதித்து வழிநடத்த வேண்டியவர்களே நமக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்கள் உதாரணத்தில் நிற்க வேண்டியவர்கள்
மிக மோசமான வழிகாட்டிகளாக மாறிவிடுகின்றார். இந்த நிலை, வருத்தத்துக்குரிய நிலை, நம்முடைய கிறிஸ்தவத்தில் ஏற்பட்ட அழிக்க முடியாத ஒரு கரும் புள்ளி. கிறிஸ்தவத்துக்கு அரசியல் தேவையா? தேவைதான். ஏனென்றால் கிறிஸ்தவம் ஒரு அரசியல் பின்னணியிலே தான் உருவானது. கிறிஸ்து அரசர் என்று சொல்லி அவரை அரசராக பார்த்த நிலையெல்லாம் உண்டு. ஆனால் கிறிஸ்தவத்தில் தூய்மை, பிறர் சிநேகம், பிறர் அன்பு, பரித்தியாகம் என்றெல்லாம் ஒரு மனித மாண்பினை, மனித தன்மையை முன்னிறுத்தி உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மனப்பான்பு இருக்கின்றது. ஆனால் இன்றைய சூழலில் எப்படி இருக்கிறது என்றால், கட்சியில், அதாவது அரசியலில் இருந்து கொண்டு அரசியலின் பலத்தை வைத்து கொண்டு பங்கிலே குருக்களையும் மற்றவர்களையும் மிரட்டுகின்ற, அதாவது அவர்களை தங்களுடைய அதிகாரத்தால் அவர்களை வந்து தங்களுக்கு கீழ்ப்படிந்து அடக்கி வைக்கின்ற நிலை மெதுவாக மெதுவாக ஊடுருவி கொண்டு இருப்பது என்பது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அந்த நிலை மிக மிக தவறானது. தவறானது என்பதற்குத்தான் நம்முடைய சேவியர் குமாருடைய கொலை ஒரு முன் உதாரணமாகிவிட்டது. அரசியலில் நாம் இருக்கின்றோம் என்றால் ஒரு கிறிஸ்தவர் இருக்கக்கூடாத நிலை இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கை சமூக வாழ்க்கையோடு இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கைக்குள் அந்த அதிகாரமிக்க அரசியலை பூத்தக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு பெரிய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து நம்முடைய கிறிஸ்துவத்துக்குள், கிறிஸ்துவனுடைய அன்புக்குள் வாழ்கின்ற ஒரு சமுதாயத்துக்குள் அந்த அரசியல் என்ற அந்த சமுதாய சிந்தனைகளை பூத்தி மிரட்டி அதிகாரத்தால் துஷ்பிரயோகம் செய்து அவர்களை அடக்கியாள வேண்டும் என்று நினைப்பது மிக 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 முட்டாள்தனமானது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மாற வேண்டும், இது மாற வேண்டும். நாமே புரிந்து கொள்ள வேண்டும். வெளி உலக அரசியலுக்கும் நம்முடைய ஆன்மீகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இது நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி நம்மை வளர்த்து கொள்வது. அது அப்படி அல்ல. வாழ்க்கைக்கு தேவையானதை அரசியல் வழியாக போராடி பெற வேண்டியது. அதற்காக கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் நமக்கு அடிப்படை ஓட்டு உரிமை உண்டு, அரசியல் தேவை. ஆனால் அதனுடைய நிலை வேறு, நம்முடைய ஆன்மீக நிலை வேறு என்பதை சரியாக பகுத்தறிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அவதூறுகள், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிகழ்வுகள் இனி நடக்கவே கூடாது என்ற ஒரு முனைப்பில் பங்கு குருக்களும் பங்கு மக்களும் இணைந்து அந்த ஒற்றுமையை உணர்ந்து மற்ற தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய பங்கு, அந்த குருவானவர் அந்த பங்குக்கு வந்து 5 ஆண்டுகள் அவர் இருக்கிறார். அதுவரை அவர் நம்முடைய பிள்ளை. அதே போல் அந்த குருவானவர் நம் மக்கள், என் குடும்பம் என்ற அந்த உணர்விலே பங்குகளிலே குருவும் இறைமக்களும் ஒன்றாக இணைந்து நம்முடைய ஆன்மீக வாழ்விலே இறை இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடு மாண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமான ஒரு ஆசை. அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உங்களோடு என் மனதில் இருப்பதை உங்கள் மத்தியில் இறக்கி வைத்து விட்டேன்.